ரொட்டார்லாம் ஓட்டி முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோடு நம்ம இன்னொரு காடு போகிற பக்கமாக போயிட்டுருக்கோம். எப்படியோ இங்கேருந்து நம்ம இன்னொரு காடு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கமாக வரும். பார்த்தீங்கன்னா அப்பா ஜாலியாக பாட்டை கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். வண்டி குறையாமல் 20 to 15 குறையாமல் போகுது. அந்த அளவுக்கு சேக்கிங்காக தான் போகுது. அதை பண்ணி உங்களுக்கு நீங்களே பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா என்னை ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு கூட வர முடியல. அந்தளவுக்கு வண்டி வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எப்படி அந்த அங்கே வந்து ஒரு மணி நேரம் ரொட்டாட்டர் ஓட்டி முடிச்சு இருக்கிறப்பறம் உடனே வந்து இங்கே வந்தாச்சு. இங்கே இருக்கிற இந்த காட்டில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஓட்டி விட்டாச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு மாதம் மாதிரி ஓட்டி விட்டுறதில் வந்து 1 ஏக்கரா பக்கமாக வந்து சோளம் வரைச்சி வந்து அதை விற்றாச்சு. அது அடுத்தபட்சம் இன்னொரு காட்டில் எதுவும் பண்ணாமல் போன வருஷம் ஓட்டி விட்டதுனால அந்த வருஷத்தில் அந்த வயலில் எதுவுமே விறைக்காமல் விட்டதுனால அதை ஃபுல்லாக வேறு எருங்கஞ்செடி தோட்டமாகவும் மாறிப்போச்சு. எருங்கஞ்செடி முளைக்க தான் செய்யும், ஆனால் அங்கே வந்து தோட்டமாகவே ஃபுல்லாக இருக்குது. ஒரு எப்படியும் ஒரு 60 எருங்கஞ்செடி பக்கமாக இருக்கும். அது 5 கலப்பை விட்டு ஃபுல்லாக பிடுங்கி எரிஞ்சிட்டு அதை வேரோடு எல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு நம்ம அப்புறம் அந்த வயலேருந்து டைம் வந்து சோளம் வச்சிடலாம். அப்படின்னா தான் இந்த வருஷம் வந்து எருங்கஞ்செடி கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதனால தான் எப்படியும் பாதிக்கு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் பாதிக்கு பாதி தூரம் போகணும். போயிட்டால் தான் என்னன்னு தெரியும். ஒரு வழியாக நம்ம 7K ஃபேமிலி டச் பண்ண போகிறோம். அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது நீங்கள் மட்டுமே. இதேமாரி சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க, அது மட்டுமே போதும். அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெறும் பசுமையாகவே தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடு வந்து ஏன்னா ஆடி மாதம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, மழையை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஜாலியாக பாட்டு கட்டிட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். அடுத்து போயிட்டு அங்கேருந்து என்ன வேலைனா, அந்த ஒரு மணி நேரம் அதெல்லாம் போ அந்த காட்டுக்கு போனால் தான் என்ன பிரச்சனைனே தெரியும். அது வந்து அப்போ போனதோடு சரி, திருப்பின்னு போகவே ஒரு மாதம் முன்னாடி போய் நம்ம வந்து வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஏன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு மாதம் முன்னாடி 5 கலப்பு ஓட்டி விட்டது தான். திருப்பி இப்போ தான் போகிறங்களே, போனால் தான் என்ன பிரச்சனை ஏதுங்கிறது அங்கே போனால் தான் எங்களுக்கே தெரியும். இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி பேசிவிட்டு திருப்பி வண்டி எடுத்துக்கிற சேர்த்து தான் ஒரு பெரிய இறக்குமே. இதில் தான் வந்து லோடு ஏற்றிட்டு வரக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ இறக்க முடிஞ்சாச்சு இந்த இடத்துல ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஏன்னா வந்து அவர் வளைச்சது எப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மா இவர் செம டிரைவரு. எப்படியோ பாதி தூரம் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம்னா இன்னும் ஒரு 200 மீட்டர் பக்கமாக இருக்கும். போயிட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவோம். அந்த காட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதுனா இன்னும் ஒரு 100 மீட்டர் இருக்குமா, 150 மீட்டர் பக்கமாக இருக்கும். போயிட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சு. இதெல்லாம் வந்து ஓட என்ன கரெக்ட்லேருந்தால் தண்ணி வந்துச்சுன்னா இந்த பள்ளத்துலேயே தண்ணி போந்து நம்ம ஊருக்கு இங்கே வரும். ஏன்னா இங்கே தான் வந்து அடிக்கடலே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஊத்துன்னு சொல்லுவோம், ஊத்து பாலம் இருக்குது. அந்த ஊத்து பாலத்தில் தண்ணி அடிச்சுன்னா நேராக நம்ம பூந்து நம்ம ஓடவிலே தான் வரும். போன வருஷம் ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி வந்துச்சு அதோட சர்ச்சை பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஒரு வழியே பக்கத்தால் வந்துட்டோம், நம்ம காடு பக்கத்தால் இப்படி பூந்து எஸ் ஷேப்பில் வரைஞ்சி போனோம். இங்கே ஒரு டர்னு, அப்படியே லைட்டாக டேர்ன் ஆகிட்டு திருப்பி திருப்பி இன்னொரு டேர்ன் ஆகணும். இன்னொரு டைம் என்ன, சரி அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரொட்டேட்டரை கழட்டி விட்டுட்டு 5 கலப்பை போய் மாட்டிட்டு போய் ஓட்டுற வீடியோ அடுத்த ஷார்ட்ஸும் பிளாக்லையும் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், விவசாயம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு டரனை, இந்த டரனையும் வளைஞ்சு விட்டுருக்கணும். வேலை முடிச்சு நடுவில் வர மாடு வரும் மேயுது. இந்த பக்கம் சைடு வாங்கி போயாச்சு. பொட்டி 5 கலப்பை அப்புறம் ரொட்டாட்ரு இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்குது. நம்மளது ரொட்டாட்ரு ஓட்டி முடிச்சு இப்போ 5 கலப்பை மாட்டுறதுக்கு வந்தாச்சு.